வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்ணபேசியின் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோ மெசேஜ் நம்ம என்ன பார்க்கணும், தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் வரபோது கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு டவுட், சார் லேப் எக்ஸாம் வருமா வராதா, வருமா வராதா, என்ன ஆச்சு அப்படின்னா, போன டிசம்பர்லேயே, இப்போ 2020 டிசம்பரில் 2019 டிசம்பரில் சிஎம்ஆர்ல அறிவித்தார் 4017 லேப் அசிஸ்டன்ட் வேகன்சி வரப்போகுது அப்படின்னு. ஜனவரி பிப்ரவரியில் கால் ஃபர் வருதா சொன்னார். என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் விடுறதுக்கு முன்னாடியே கொரோனா ஸ்டார்ட் ஆனதால் மார்ச் 25 லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் லாக்டவுனில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்களால ஒழுங்காக வந்து இந்த வேகன்சியை ஃபில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ டிஆர்பியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கூடிய சீக்கிரம் வந்து எப்போ வேணாலும் வரும் சார். அப்படி நிறைய பேர் கேட்பீங்க கமெண்ட்ஸ், இல்லை சார் வருமா வராதா, வருமா வராதான்னு. சார் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு கால்ஃபர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி படித்து ரெடியாக இருந்தால் மட்டும் தான் எழுத முடியும். நாளைக்கு கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் படித்து பாஸ் ஆகி பாஸ் ஆகிறதுலாம் இம்பாசிபிளான விஷயம். அதேமாதிரி சார் வரலன்னா என்ன சார் பண்ணுறது, லேப் அசிஸ்டன்ட் படிக்கிற எல்லாருமே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் குரூப் 4 படிப்பீங்க இல்லையா. ஸோ அதில் சயின்ஸாக இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அரசு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க படிச்சுட்டு ரெடியாகுமே தவிர வந்ததுக்கப்புறம் படிக்கலாம்னு நினச்சா அது வந்து முடியாத விஷயம், பாஸ் ஆக முடியாது. அதனால் ஏன்னா சயின்ஸே 101 லெசன் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் ஜியாகிரஃபி 30 கொஷினுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த வீடியோ முற்றிலும் எதுக்கு அப்படின்னா டெஸ்ட் பேட்ஜ் சரிங்களா. இந்த டெஸ்ட் பேட்ஜ் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஹோம் மேக்கர்ஸ், அப்புறம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது பாதி வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஃபுல் டைம் படிக்கிறவங்க, அதாவது வேலைக்கு போயிட்டே வந்து படிக்கிறவங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் நடக்கும். சாயந்தரம் 8 மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கொஷின் வரும். ஃபீஸ், இதுக்கான ஃபீஸ் 410 ரூபா நீங்கள் பே பண்ணும். இதில் என்னெல்லாம் கவர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 101 லெசன் 6th to 10th வரைக்கும் 101 லெசன். யூடியூப்பில் மொதல் டெஸ்ட் பேட்ச் வச்சது லேப் அசிஸ்டன்ட் நாம மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அது டெஸ்ட் கொஷின் பேப்பர் எப்படி சார் இருக்கும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் நடக்கும், ஒரு நாளைக்கு 2 லெசன் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா. அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர் எப்படி சார் இருக்கும், ஃபில் இந்த பிளாங்க் ஷீட்டில் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஏன் சார் ஆப்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறதே 2 லெசன் படிச்சு வந்து கான்ஃபிடண்ட்டாக எழுதுனீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே நான் அதுலேயும் ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா பேஜ் இன்னும் பெருசாக போகும், உங்களால் பிரிண்ட் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியாது. இந்த கொஷின் பேப்பர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு லெசனில் மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் கொஷினாக மாற்றிருப்போம். ஒரு லெசன் 2 லெசன் தான் கொடுப்போம். அதில் வந்து கிட்டத்தட்ட இதுவே வந்து கடைசியாக உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி அமைஞ்சு 101 லெசனுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழகாக நோட்ஸ் மாதிரி அமைஞ்சிடும் சரிங்களா. லைன் பை லைன் டெஸ்ட் இருக்கும், எக்ஸாம் பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே கொஸ்டினாக கொடுக்க மாட்டோம். லைன் பை லைன் டெஸ்ட் இருக்கும், எக்ஸாம் பேஸ் பண்ணியிருக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. எந்த புத்தகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 9th 10th தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். 4000 காலிபில் வரப்போது எம்ப்ளாய்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு மார்க் இருக்குது, பதிவு பண்ணணும், இப்போ போய் பதிவு பண்ணிடுங்க சரிங்களா. சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். சொந்த ஊரில் வேலை கிடைக்கும் சரிங்களா. ஜாப் நேச்சர்னா ஸ்கூலில் லேப் ஸ்டாண்டிங் இருக்கும். டெஸ்ட் ஷெடியூல் டெஸ்ட் ப்ரொசீஜர் சேலரி பார்த்தீங்கன்னா 21 ரூபா டேக் ஹோமே வரும் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூலு. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் விருப்பம் இருப்பவர்கள் கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபீஸ் எப்படி பே பண்ணணும்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பர்சனல் அனுப்பிச்சிங்கன்னா, நாங்கள் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணதை செக் பண்ணிவிட்டு உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடும். புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவோம், அதில் தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும், பெய்ட் டெஸ்ட் பேட்சில் தான் வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்ட் டெஸ்ட் பேட், இட்ஸ் நாட் அ ஃப்ரீ சரிங்களா. தமிழ் மீடியா மட்டும்தான் பண்ணுறோம், இங்கிலீஷ் மீடியா பண்ண முடியலைங்க சார், சாரி கோச்சிக்காதீங்க. எங்கள்கிட்ட ஸ்டாஃப் இல்லை, நாங்கள் பண்ணவும் முடியல. இதேமாதிரி லைன் பை லைன் எடுத்து பண்ணோம்னா யாராவது ஒருத்தரால அவங்களே நினச்சா நம்ம ஆள் போட்டு பண்ணுறதான் அது சரி வராது சரிங்களா. டெஸ்ட் என்னைக்கு சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. அடுத்து வந்து 5ஆம் தேதி அன்றைக்கி 9th சயின்ஸு ஃபுல் புக்கில் லெசன் 1.2, 7ஆம் தேதி அடுத்த 2 லெசன், 9ஆம் தேதி அடுத்த 2 லெசன், 11ஆம் தேதி அடுத்த 2 லெசன், 11ஆம் தேதி அடுத்த 2 லெசன், 15ஆம் தேதி அடுத்த லெசன். இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 9th கம்ப்ளீட் பண்ணுறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், 10th கம்ப்ளீட் பண்ணுறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம், 6th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 கம்ப்ளீட் பண்ணுறோம், அப்புறம் 7th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3, அப்புறம் 8th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3. இப்போதைக்கு இந்த 100 லெசன் டெஸ்ட்டு. கால் ஃபர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் வந்து வேறு எதாவது டெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையுமே வச்சிடும். இந்த டெஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து 120 கொஷின்ஸ்க்கு அப்படியே ஃபுல்லாக டெஸ்ட் பேட்ச் நடக்க போகுது சரிங்களா. மிச்சம் 30 கொஷினுக்கு வந்து சும்மா வந்து முக்கியமானதாக படிக்கணுங்க, அது வந்து நம்ம ஒரு டெஸ்ட் அப்புறமா வைப்பது பற்றி முன்னாடி சொல்கிறோம் சரிங்களா. இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த ஃபீஸுக்கு இதுதான் பிளான் சரிங்களா. 30 கொஷினுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் சரிங்களா. அதை வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து 6th to 12th வரைக்கும் லைன் பை லைன் தான் படிக்க வைக்கிறோம். அதனால் குரூப் 4 படிக்கிறவங்க வேணால் சமூக அறிவியல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிவிட்டு இது அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க சரிங்களா. 6th to 10th வரைக்கும் டெஸ்ட்டு மொத்தம் 120 கொஷின் நம்ம வைக்கிறோம் சரிங்களா. 30 கொஷின்ஸ் சில டாபிக்ஸ், அப்புறமா டெஸ்ட் வைப்போம் கண்டிப்பாக வைப்போம் சரிங்களா. எல்லா டெஸ்ட்டுமே ஃபில்லப் மட்டும்தான் சரிங்களா, ஆப்ஷன்ஸே இருக்காது. நம்ம சேனலில் எந்த டெஸ்ட் பேட்ச் வச்சாலும் ஆப்ஷன்ஸ் இருக்காது சரிங்களா.
ஏன் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு வந்து எழுதும்போது அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா கான்ஃபிடன்ட் லெவல் அதிகரிக்கும், கொஷின் கேட்டால் சொல்லிகிட்டே இருப்பீங்க. இதே நம்ம ஃபில்லப் கொடுத்தனா தெரிஞ்ச கொஷினுக்கும் ஆன்சர் குழப்பிக்கிட்டு இதுவாக 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 இதுவன்னு போட்டுகிட்டே இருப்போம். அதுக்காகத்தான் இது சரிங்களா. அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபில்லப்புக்கு அதுக்கப்புறம் நடக்கும், நெக்ஸ்ட் டைம் அந்த கொஷினை பார்க்கும்போது நாம அன்னைக்கு இந்த டெஸ்ட்டில் வந்து கொஷின் பேப்பர் இந்த கொஷினை தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டில் ரிவைஸ் ஆகும். அதுக்காக தான் டெஸ்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும் சாயந்தரம் 8 மணிக்கு. செப்பரேட் கொஷின் பேப்பர் PDF, செப்பரேட் ஆன்சர் கீ கொடுத்துரும். ஆன்சர் கீ கையில் எழுதியிருப்போம், கொஷின் பேப்பர் டைப் பண்ணியிருப்போம் சரிங்களா. யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஹவுஸ் மே அதாவது ஹோம் மேக்கர்ஸ், பார்ட் டைம் படிக்கிறவங்க, ஃபுல் டைம் படிக்கிறவங்க, நியூ ஆஸ்பிரண்ட்ஸ், ஃபீஸ் வந்து 410 ரூபா. கூகுள் பே ஃபோன்பேலாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 9629905190 சரிங்களா. ஸோ வெற்றி ஒன்றை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாமல் தோல்விலிருந்து கற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள். ஸோ அப்போ தான் வந்து வெற்றி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் சரிங்களா. இப்படி தான் டெஸ்ட்டு இருக்கும் சரிங்களா. டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா, இது 9th தமிழ் நியூ புக் Lesson 7, இதே மாதிரி ஃபில்லப் பேஸ் பண்ணி இதே மாதிரி தான் வந்து சயின்ஸ் கொஷின் பேப்பர் இருக்கும். இந்த 9th சயின்ஸு தமிழில் எத்தனை கேள்விகள் நம்ம கேட்டிருப்போம், நீங்கள் 225 கேள்விகள் ஒரே ஒரு பாடத்துலேருந்து எடுத்திருக்கோம். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸுமே இதே மாதிரி தான் அவங்க எக்ஸாம் பேசுவோம். இது வந்து தமிழ்ன்றதால இன்னும் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே கொஷினாக மாற்றிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு TNPSC யூடியூப்பில் எந்த ஒரு டிஎன்பி யூடியூப் சேனலும் வந்து தமிழ் இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கப்பட்டாங்க, தமிழ் டெஸ்ட் பேஜுமே போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 500 ரூபா தனியாக பே பண்ணணும், நீங்கள் பே பண்ணி எழுதிக்கணும். இது வந்து லேப் அசைன் மட்டும். ஸோ கொஷின் பேப்பர் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதுக்காக உங்கள் காமிக்கு தகவல் பண்ணி இதே மாதிரி ஃபில்லப் பேஸ் பண்ணி தான் இருக்கும். வேறு ஏதாவது குயரிஸ் இந்த கமெண்ட் செக்ஷன்ல இது இல்லாமல் தமிழ் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களும் கீழே வாட்ஸ்அப் குரூப் தமிழ் இருக்குது, குரூப் 4 தனியாக, குரூப் 2 தனியாக போயிட்டுருக்கு. லேப் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபீஸ் தனித்தனியாக ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் இந்த லேப் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணி எழுதி பாருங்கள், சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா மற்றலாம் எழுதுங்க. தமிழ் வேணாலும் பேரலாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே போல் லேப் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்க, சார் எனக்கு ஃப்ரீ வீடியோ கிளாஸ் வேணும், ஃப்ரீ லைவ் கிளாஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, ப்ளே ஸ்டோர் போங்க, அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இவங்க வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் குரூப் 2 ப்ளூம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன அன் அகாடமி லேர்னிங் ஆப் போயிட்டு ஃப்ரீ, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க, அங்கே வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும் ஃப்ரீ கோர்சஸும் இருக்கும். ஃப்ரீ கோர்சஸ் உள்ளே போகிறீங்க, அங்கே வந்து சைன்அப் பண்ண சொல்லுவாங்க, ஃபோன் நம்பர்லாம் போட்டு சைன் அப் பண்ணிட்டு காமராஜர்ன்ற ரெஃபரல் கூட போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் சேர்க்கப்பட்டதுக்கு. இவங்க இது மட்டும் இல்லைங்க, குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்கும் வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க எங்கள் ஃபீஸ்லாம் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வீடியோ கிளாஸஸ் வேணும், நான் லைவாக பார்க்கணும், லைவாக டவுட் கேட்கணும், லைவாக கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ லேப் பஸ்ட் நம்ம டெஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்கன்னா சயின்ஸ்லாம் சாப்பிட குரூப் 2 குரூப் 4 எது வேணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. February 6th ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்ரி சாட்டர்டே 2 மணிக்கு. வேறு குயரிஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இவங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.